இப்போதா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோல ஜிக்ஸாக் ஸ்டோரியோட கண்டினியூ வந்து பார்க்கலாம் இந்த ஜிக்ஸாக் ஸ்டோரி வந்து எந்த புக்ல இருக்கு அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூ புக்ல தான் இந்த ஸ்டோரி இருக்கு இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் வந்து நாங்க பார்ட் 1 அண்ட் 2 வீடியோல வந்து போட்டுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூ வந்து பார்க்கலாம் அதாவது ஜிக்ஸாக் பறவை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கர்டைன் ராட்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் பிடிவாதமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை எப்படியாவது நம்ம பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதை பார்த்த விசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஜிக்ஸாக் பழகியதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்லா பேசும் அப்படிங்கிறத விசு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல ஸோ விசு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவர் கிளம்பிடுறாரு ஸோ அந்த கர்டைன் ராடில் உட்காந்துருக்க அந்த பறவை வந்து நல்லா குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பறவையோட குரட்டை சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசியாக இருக்கக்கூடிய டைனோசரோட வயிற்றில் எப்படி ஒரு சத்தம் எழுமோ அந்த மாதிரியான ஒரு சத்தத்தோட அந்த பறவை வந்து குரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கு கொஞ்ச நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பறவையோட குரட்டை சத்தம் இன்னும் அதிகமாயிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தலை வலிக்கிற அளவுக்கு வந்து அந்த குரட்டை சத்தம் அதிகமாயிருச்சு ஸோ உடனே வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 21 மொழிகள் பேச தெரிஞ்சாலும் அதுக்கு பிடித்த மொழி இந்த குரட்டை தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மாயா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அறிவியல் உண்மைப்படி ஸோ பறவைகளால் வந்து குரட்டை விட முடியாது அப்படிங்கிறத மாயா வந்து சொல்கிறா உடனே அந்த பறவையை எழுப்புறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தண்ணி துப்பாக்கியில் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பறவை மேலே தெளிக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் சோபா ஸோ இது எல்லாத்து மேலேயும் தண்ணி தெளித்து ஸோ ஃபுல்லாக வந்து நனைச்சிட்டா அதாவது இந்த ஆப்பிரிக்க விச் டாக்டரோட பறவை வந்து இந்த அறிவியல் விதிகளை எல்லாம் மதிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பறவையை வந்து எப்படியாவது எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அரவிந்த் வந்து நிறைய முயற்சிகள் வந்து எடுக்கிறான் என்னென்ன அப்படின்னா சிங்கம் மாதிரி ஸோ உரிமை பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூர நாய் வந்து ரொம்பவே அதிகமாக கொலைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கழுதை புலி கத்துற மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா செயல்களையும் செஞ்சு பார்க்குறான் ஆனால் அந்த பறவை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கல ஸோ அந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நல்லா குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுது இந்த பறவையோட சத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாருமே டிராயிங் ரூம் அறையில் போய் படுக்கிறாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சுக்கட்டு ஃபுல்லாகவே வந்து தன்னோட காதுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஸோ அந்த பறவையோட சவுண்டு கேட்குது திடீர்னு வந்து அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய லட்சுமியோட ஒரு அலறல் சத்தம் வந்து கேட்குது எல்லாருமே வந்து வேகமாக போய் அந்த ஸ்டுடியோ ரூமில் போய் பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடனமாடி கை தட்டி மகிழ்ச்சியில் சிரிச்சிட்ருக்காங்க உடனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க இந்த பறவை வந்து பப்பாளி வாழைப்பழம் ஸோ இந்த மாதிரியான பழங்கள் எல்லாத்தையுமே வந்து மழையாக வந்து பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லட்சுமி வந்து கத்தி பேசிகிட்ருக்காங்க அங்கே வந்து பார்த்த எல்லாருமே வந்து கோபத்தில் அப்படியே உறைஞ்சு நிற்கிறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேன் சுவிட்சை வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வால்நட் ஸோ இது எல்லாமே வந்து கீழே விழுகுது ஒரு வால்நட் வந்து அவங்களோட நெத்தியிலையும் அதுக்கப்புறம் அந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன்னத்தில் ஸோ இதில் எல்லாம் விழுகுது அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி துண்டு வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து வரைஞ்சிருக்கிற ஓவியத்தில் போய் விழுகுது ஸோ அதை பார்த்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்பவே அந்த பறவை எப்படியாவது சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு கோபம் வருது ஸோ உடனே வந்து ஒரு கால் வருது அந்த கால்னால தான் ஸோ இந்த பறவை வந்து தப்பிச்சது ஒவ்வொருத்தரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஸோ இந்த விசித்திரமாக இருக்கக்கூடிய கொரட்டை சத்தத்தை வந்து நீங்கள் எப்படியாவது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு குவஸ்டின் வந்து கேட்குறாங்க
ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டுருக்கும்போது அந்த ஜிக்ஸாக் வந்து எதையுமே கண்டுக்காமல் ஸோ நல்லா வந்து குரட்டை விட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை நம்ம பார்ட் 4 வீடியோவில் பார்க்க